குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய பிரபந்தங்களில் தலையான திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி. அருளிச்செயலில் இது சாரம் என்று காட்டுகிறார் அழகமணவாள பெருமாள் நாயனார். 100 பதிகங்களை கொண்ட இந்த திருவாய்மொழியாகிற திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வார் ஒவ்வொரு பதிகத்திலேயும் எம்பெருமானை ஒவ்வொரு விதமாக அனுபவித்து வருகிறார். அப்படி அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே 4 பத்திலே 8 திருவாய்மொழி, அதிலே ஆழ்வாருடைய அனுபவம் மிகவும் விலட்சணமாக அமைந்திருக்கிறது. உடனே எம்பெருமானை அடையப்பெறாத வருத்தத்தினாலே தம்மை ஒரு நாயகியாக பாவித்து கொண்ட ஆழ்வார் நாயகனான எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு உறுப்பு அல்லாத இந்த உடல் எதற்கு, உயிர் எதற்கு, மற்றுமுள்ள பொருள்கள் எதற்கு, எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து சொல்லுவதாக 10 பாசுரங்கள். அதிலே 9 பாசுரம் அதில் என்ன தெரிவிக்கிறார், இந்த உடம்பு தான் எதற்கு என்று சொல்லுகிறார். கீழே எல்லாம் உடம்பில் இருக்கக்கூடிய நிறம் என்று சொன்னார், உடம்பினுடைய பிரகாசம் என்று சொன்னார், இப்படி பல விஷயங்களை சொன்னார். உடம்பிலே அணியக்கூடிய ஆபரணம் என்று மேகலையை சொன்னார். இப்பொழுது உடம்பே தமக்கு வேண்டியதில்லை என்று உடம்பிலும் தம்முடைய வெறுப்பை காட்டுகின்றார். மேகலையால் குறைவில்லை விரல்வானம் குயந்துழித்து நாகமிசைத்துயில்வான்பால் உலகெல்லாம் நன்கொடுங்க யோகனவான் கவராதா உடம்பினால் குறவிலமே. உஷை என்கிறவளை பற்றி முதல்ல சொல்லுகிறார். அதாவது பாணாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனுக்கு ஒரு பெண் இருந்தாள், உஷை என்று பெயர் அவளுக்கு. அந்த பாணாசுரன் என்கிறவன் 1000 தோள்களை உடையவனாக இருந்தானாம். அப்படிப்பட்ட அந்த பாணாசுரனுடைய பெண்ணான உஷை என்கிறவள் கண்ணபிரானுடைய பேரனான அனிருத்தன் என்பவனை அவள் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் அசுர குலத்தை சார்ந்தவளாகினாலே தன்னுடைய மாயசக்தியினாலே அந்த அனிருத்தனை ஒருவரும் அறியாத வண்ணம் அவன் உறங்கி கிடக்கிற பொழுது அவனுடைய பள்ளிக்கட்டிலோடு சேர்த்து அவனை தன்னுடைய பள்ளி அறைக்கே கொண்டு வந்து வைத்து கொண்டு விட்டாளாம். மறுநாள் காலை எழுந்திருந்து பார்த்தால் இங்கே அனிருத்தனை காணோம், அவன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. உடனே கண்ணபிரானை கேட்டார்கள். அவனுக்கு தெரிந்து விட்டது பாணாசுரனுடைய நகரத்திலே உஷையினுடைய அந்தப்புறத்திலே அவன் இருக்கிறான் என்று. உடனே பெரும் படையோடு வந்து அந்த அனிருத்தனை மீட்டுச் செல்வதற்காக அப்படி கண்ணபிரான் போர் புரிய தொடங்கினான். அப்பொழுது அந்த பாணாசுரன் என்கிறவன் 1000 தோள்களை உடையவனாகினாலே மிகவும் அகங்காரத்தோடு எதிரிட்டு வந்தபொழுது அவனுடைய 1000 தோள்களையும் கண்ணபிரான் அறுத்து விட்டானான். 2 தோள்களை மட்டும் வைத்து விட்டு மீதி தோள்கள் அனைத்தையும் அறுத்து தள்ளி விட்டானான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். மேகலையால் குறைவில்லா மெலிவுத்தவகலல்குள் போக மகள் புகழ் தந்தை. போக மகள் என்கிறார் உஷையை. அவள் எப்படிப்பட்டவள், மேகலையால் குறைவில்லா என்கிறார். அவளுக்கு மேகலை ரொம்ப அழகாக இருக்கும் போல் இருக்கிறது. அவள் மேகலை அணிந்து கொண்டிருக்கிறாள். மேகலையால் குறைவில்லாதவளாய் மெலிவுற்ற அகல் அல்குல் என்றால் மிகவும் மெலிதான அந்த இடுப்பு பிரதேசம், அது மிக அழகாக இருக்கிறது அவளுக்கு. பெண்கள் என்றால் இடை சிறுத்திருக்க வேண்டும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட அழகுடையவளானால் அவள் போக மகள் என்கிறார். அப்படிப்பட்ட போக மகள் அவளுடைய புகழ் தந்தை என்கிறார். இப்போ பாணாசுரனையும் கூட நாம் என்ன சொல்கிறோம், இந்த கண்ணனுடைய பேரனான அனிருத்தனை ஆசைப்பட்ட உஷையினுடைய தந்தை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட புகழையுடைய தந்தை என்று சொல்லும்படியாக பாணாசுரனுக்கு ஏற்கனவே இருக்கிற பெயரெல்லாம் போய்
இப்பொழுது உஷையினுடைய தந்தை என்று பேர் ஏற்பட்டது அவனுக்கு. அதைத்தான் சொல்லுகிறாரோ இங்கே, போக மகள் புகழ் தந்தை விரல்வாணன். விரல்வாணன் என்றால் நல்ல வலிமையுடைய வாணன். அவனுடைய புயம் துணித்து என்கிறார். அந்த தோள்களையெல்லாம் துணித்தான். அப்படிப்பட்ட பெருமையுடையவன். மற்றொரு பெருமை அவனுக்கு என்ன என்றால், பகவான் நாகமிசை துயில்வான் போல், எப்படி ஆதிசேஷனிலே சயனித்திருப்பானோ அதுபோல ஆலிலேயிலேயும் சயனித்திருக்கிறான் கண்ணன் பிரளய காலத்திலே. அப்பொழுது உலகங்களையெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது என்ன செய்கிறான், உலகெல்லாம் நன்கு ஒடுங்க, தன்னிடத்திலே உலகங்கள் அத்தனையும் ஒடுங்கி கிடக்கிற பொழுது யோகு அணைவான். யோகு அணைவான் என்னால் யோகம் என்றால் சிந்தனை. அதாவது அங்கே அவன் உறங்கவில்லை. இந்த உலகங்களுக்கெல்லாம் எப்படி நாம் நன்மை செய்வோம், எப்படி நன்மை செய்வோம் என்று அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். அது திருப்பார்கடலில் எழுந்தருளிருக்கிற நிலையையே சொல்லுகிறது என்று சொன்னாலும் சரிதான். அங்கேயும் கூட எம்பெருமான் என்ன செய்கிறான், நாகமிசையிலே இருக்கிறான். துயில்வான் போல், உறங்குகிறார் போலேத்தான் இருக்கிறான், ஆனால் உறங்கவில்லை. உலகெல்லாம் நன்கொடுங்க யோகனைவான், உலகங்களெல்லாம் நல்ல நிலையை அடைய வேண்டுமே, அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட யோகனைவான் கவராத, அவனுக்கு உபயோகமல்லாத, அவன் ஏற்றுக்கொள்ளாத இந்த உடம்பினால் நமக்கு என்ன பிரயோஜனம், இது நமக்கு வேண்டாம் என்கிறாள் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரத்தில், எனக்கு ஆத்மாவும் வேண்டாம் உயிரும் வேண்டாம், உடம்புக்கு அடுத்தபடியாக உயிரும் வேண்டாம் என்கிறாள். உடம்பினால் குறைவில்லா உயிர் விரிந்த மறை துண்டம் இழந்தன போல் துணிபலவா அசுரர் உழாகம் துணி துகந்த தடம்புடமுடியன் தனியருகு ரமந்துரையும் உடம்புடையான் கவராதா உயிரினால் குறவிலமே. அசுரர்களை எல்லாம் எம்பெருமான் அழித்து விட்டானாம். அந்த அசுரர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்றால், உடம்பினால் குறைவில்லா. அவர்கள் உடம்புன்னா எப்படிப்பட்ட உடம்பு, ஒன்றொன்றும் மலை போல இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார், உயிர் பிரிந்த மலை துண்டம். உயிர் பிரிந்த மலை துண்டம், மலையினுடைய துண்டங்கள், அது உயிர் பிரிந்து கீழே விழுந்து கிடந்தால் எப்படி கிடக்குமோ அதுபோல கிடந்தன போல் துணிபலவா, அப்படி அவர்களை துணித்து அசுரர் குழாம் துணித்து வந்த அந்த அசுரர்கள் கூட்டங்களை எல்லாம் பகவான் அழித்து அடியவர்களுடைய விரோதிகள் தொலைய பெற்றோம் என்று மகிழ்கிறானாம். அதைத்தான் சொல்கிறார், அசுரர் குழாம் துணித்து வந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்கிறான், இவ்வளவு மேன்மை உடையவன், ருத்ரனுக்கும் கூட தன்னுடைய திருமேனியிலே இடம் கொடுத்திருக்கிறான். அதை சொல்லுகிறார், தடம் புனல சடைமுடியன், தன்னுடைய தலையிலே கங்கையாகிற நீரை வைத்து கொண்டிருக்கிறான் ருத்ரன். சடையிலே புனலை வைத்திருக்கிறான், புனல் என்னால் கங்கை, அந்த நீரை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சடைமுடியனான ருத்ரன் தனியொரு கூறு அமர்ந்துரையும், ஒரு எம்பெருமானுடைய ஒரு பகுதியிலே அவனும் கூட இருக்கிறான். முதல் பாசுரத்திலேயே இதைத்தான், ஏராளும் இறையோனும் கூறாளும் தனியுடம்பன் என்று முதல் பாசுரத்திலேயே தெரிவித்தார். அங்கேயே விவரித்தோம். அதே விஷயத்தை இங்கேயும் கொள்ளுவது, இப்படி ஏதோ ஒரு காலத்திலே வந்து எம்பெருமானுடைய திருமேனியிலே அவன் அமர்ந்தான். அதை எப்பொழுதும் இருப்புகிறா போல இவர்கள் கொண்டாடி சொல்கிறார்கள், ஆழ்வார்கள் என்று ஆச்சாரியர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தனியொரு கூறு அமர்ந்துரையும் உடம்புடையான் என்று ருத்ரனையும் தன்னுடைய திருமையினிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உடம்புடையான் எம்பெருமான் கவராத உயிர், இந்த ஆத்மாவாலே எனக்கு என்ன பிரயோஜனம், ஆகினாலே எனக்கு ஆத்மாவும் வேண்டாம் உடலும் வேண்டாம் என்று இப்படி தம்முடைய ஆத்மாத்மீயங்கள் அனைத்தும் வேண்டாம் என்று சொன்ன இந்த பதிகம் கடைசி பாசுரத்தில் பயன் சொல்லி தலை கட்டுகிறார். உயிரினால் குறைவில்லா உலகே தன்னுள் ஒடுக்கி தயிர் வெண்ணை உண்டானை தடங்குருகோர் சடகோவன் செயலில் சொல்லி சமாளை ஆயிரத்துழிப்பத்தால் வைரம் பிறப்பறுத்து வைகுந்தம் நண்ணு வரே. உயிரினால் குறைவில்லா உலகு, உலகு என்னால் எத்தனை சேத்தனா சேத்தனங்கள், அது அத்தனை என்ன பண்ணினான் எம்பெருமான், தன்னுள் ஒடுக்கி பிரளய காலத்திலே அவை அனைத்தையும் தனக்கு உள்ளே வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருந்து அவற்றையெல்லாம் காத்தான். தயிர் வெண்ணை உண்டானே, அதே எம்பெருமான் தான் கிருஷ்ணாவதாரத்திலே தயிரையும் வெண்ணையையும் எடுத்து உண்டான் என்று இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு அர்த்தமும் வேடிக்கையாக காட்டுகிறார். இந்த ரெண்டு பொருளுடைய சேர்த்திக்காக என்ன காட்டுகிறார், உலகத்திற்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்துவிட்டு பிறகுதான் தான் உண்டான். அதாவது ஒரு பரோபகாரியாக இருப்பவர்கள் பிறருக்கு நன்மை செய்கிற வரைக்கும் தான் உண்ணவே மாட்டார்களாம். அதுபோல இவனும் உலகை தன்னுள் ஒடுக்கி அவர்களுக்கு நன்மை செய்த பிற்பாடு தான் மிகவும் விரும்பி அந்த விஷயங்களை உண்டான். அப்படிப்பட்ட எம்பெருமானை
தடங் குருகூர் சடகோபன் திருக்குறுகூரிலே அவதரித்தவரான சடகோபரான நம்மாழ்வார் அவர் செயரில் சொல்லிச மாலை குற்றங்கள் ஏதுமில்லாத இந்த சொல் இசை மாலை ஆயிரத்துள் இப்பத்தால் இந்த பத்தை கொண்டு என்ன கிடைக்கும் அவர்களுக்கு என்றால் வைரம் சேர் பிறப்பு வஜ்ரம் போலே ஒட்டி கொண்டிருக்கிற இந்த பிறப்பை அறுத்து வைகுந்தன் நண்ணுவர் இவர்கள் வைகுந்தத்தை அடைவர் என்று இந்த பத்து பாட்டை கற்பவர்களுக்கு வைகுந்த பேர் கிடைக்கும் என்று இப்படியே பயன் சொல்லி தலை கட்டுகிறார். இப்படி இந்த பத்து பாட்டுக்கு உண்டான சாரத்தை மணவாள மாமினிகள் ஒரே பாசுரத்தில் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? ஏறு திருவுடைய ஈசனுகப்புக்கு வேறுபடில் ஏறு திருவுடைய ஈசன் என்று அவனை சொல்லுகின்றார். ஏறு திருவுடைய ஈசன் என்றால் திரு ஏறி இருக்கும்படியான எம்பெருமான் என்று அப்படி பொருள் கொள்ளலாம். அல்லது ஏறு திருவுடையான் என்று ஆண்டாளருளி செய்தபடியே இன்னும் மேலே மேலே அவன் தேஜஸ் மிக்கவனாய் ஸ்ரீ மிக்கவனாய் இருக்கிறான் என்று பொருள் சொல்லலாம். அப்படி ஏறு திருவுடைய ஈசன் உகப்புக்கு வேறுபடில் அந்த எம்பெருமானுடைய உகப்புக்கு உபயோகப்படாமல் போகுமானால் என்னுடைமை என்னுடைய மிக்க உயிர் தேருங்கால் எந்தனுக்கும் வேண்டா, என்னுடைய உயிரோ என்னுடைய உடைமைகளோ எதுவுமே எந்தனுக்கு வேண்டா என்கிறாராம் ஆழ்வார். அதுதான் இந்த பதிகத்திலே நாம் பார்த்தோமானால் எனக்கு மணிமாம குறைவிலமே மேகலையால் குறைவிலமே உடம்பினால் குறைவிலமே உயிரினால் குறைவிலமே என்று எதுவுமே வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் எம்பெருமானுக்காக இருந்தால்தான் நமக்கு வேணுமே தவிர எம்பெருமானுக்கு உபயோகப்படாத வஸ்துக்களாயிருந்தால் அவர்கள் எனக்கு அடியோடு வேண்டாம் என்று ஆழ்வார் வெறுத்து சொன்னாரோ இல்லையோ அதை அப்படியே மணவாள மாமினிகள் ஒரே பாசுரத்திலே காட்டுகின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு வேறுபடில் என்றால் அந்த திருவுள்ளத்திற்கு ஆகாது போய்விட்டால் தெருங்கால் எந்தனுக்கும் வேண்டா என்று எது எந்தனுக்கும் வேண்டா என்றால் வேறுபடில் என் உடைமை என் மிக்க உயிர் இரண்டுமே எனக்கு வேண்டா எனும் நந்த மாறன் அந்த தாழினையே அதையே நந்தமக்கு பேராக நன்று அந்த நம்மாழ்வாரையே நாம் எல்லாமுமாக கொள்ள வேண்டும் என்று ஆழ்வாருடைய அந்த திருவுள்ளக்கரத்தை ஒரே பாசுரத்திலே மணவாள மாமனிகள் காட்டி அருளுகிறார். இப்படி எல்லாம் பகவானுக்காக இருக்க வேண்டும் என்கிறது தான் இந்த பதிகத்தினுடைய உட்பொருள். நமக்கு உடம்போ உயிரோ அதில் இருக்கக்கூடிய சக்தியோ அது அத்தனையும் பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு உபயோகப்பட வேண்டுமே தவிர அது நமக்கு என்று இருந்தால் அது அத்தனையும் வெறுக்கத்தக்கது என்று ஆழ்வார் அற்புதமாக இந்த திருவாய்மொழியிலே காட்டினார். அடுத்த திருவாய்மொழியிலே வேறு விதமான அனுபவம் ஆழ்வாருக்கு செல்லுகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம்.